எதுக்கு வந்திருக்க? அதை சொல்லு. பூமியை சுத்தி பார்க்க. இவர் அப்படியே டோரா போச்சு. சூப்பர்ரா. எங்கிருந்துரா வந்து சேர்றீங்க எல்லாரும்? நல்லது நினைக்கிறவங்க யாரு, நல்லவங்க மாதிரி நடிக்கிறவங்க யாருன்னு இப்ப வாச்சு இவன் புரிஞ்சுக்கணும் தான் இவ்வளவு தூரம் நான் பேசுறேன். ஐயோ, இதுதான் சமையணும். அம்மா வேற அண்ணாவை நல்லா ஏத்தி விடுறாங்களே. நான் ஏதாவது சொன்னா அன்னைக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி அன்பு இழுத்து வேற என்னையும் திட்டுவாங்க. இவங்க பேச்ச நம்பி அண்ணா பிளீஸ் அண்ணிய வெறுத்துறாது. பெத்த தாயை விட பொண்டாட்டி தான் நீ அதிகமா நேசிச்ச. அதுக்கு பரிசாதா போடா மாப்ள. உன்னை விட எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம் சொல்லி இவன் நிரூபிச்சிட்டான். என்கிட்ட நல்ல விதமா பேசிட்டு வலிக்குதுல்ல கட்டின பொண்டாட்டிய உன வேண்டான்னு தூக்கி நினைச்சா நீ உங்க சொல்லும் போது எனக்கு அப்படித்தான் நீ வலிச்சது. ஃபைனலி நீங்க என்ன காதலிக்கல அப்படின்னா என்ன விட உனக்கு குடும்பம் தான் முக்கியம் அப்படித்தானே? ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, இதுக்கப்புறம் எதுக்காக உன் பின்னாடி நான் வரமாட்டேன். நீ கொடுத்த இந்த வலி எனக்கு காலத்துக்கு ஆறாது. உனக்கு உன் அக்கா முக்கியம்னா எனக்கு என் நிம்மதிதான் முக்கியம். நம்பிக்கை துரோகியோட வாழ நான் தயாரா இல்ல. நான் வேணான்னு நீ என்ன கழுத்து போடுறது? நான் இப்ப கையெழுத்து போடுறேன். கையெழுத்து போட்டேன், இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இனி உன் இஷ்டப்படி இரு. ஆமா, இப்ப எதுக்கு அழுது ஓவரா சீன் கொண்டுட்டு இருக்க? என்ன பணம் வேணுமா? அதுக்கெல்லாம் இனி வாய்ப்பே இல்ல. அதான் என் பையனே தெளிவா சொல்லிட்டான்ல, அப்புறம் எதுக்கு நீங்க நின்னு நீலி கண்ணீர் வடிக்கிறீங்க? பாவம் வள்ளி, ரொம்ப பாவம். பெண் பாவம் புள்ளாதது. என்ன பண்ணாலும் சகிச்சிட்டு போறான்னு தேவி நீ ஓவரா குடும்பப்படுத்திக்கிட்டு இருக்க. எனக்கு தெரியும், உள்ள போறீங்களா? போங்க. தேவி, இந்த சூழ்நிலை மாறுமா? எல்லாமே மாறும். விக்னேஷ உன்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. எது அவன் கோபத்துல கையெழுத்து போட்டான், நீ மனசு உடையாம தைரியமா இருக்க. போங்க. ஏய், இந்த ஒரு கையெழுத்துக்காக தாண்டி இத்தனை நாளா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இனி யாரு வந்தாலும் வேலைக்காகாது. இனி உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சங்கார்த்தமும் இல்லை. அதை என் பையனே சொல்லிட்டான். வெளியே போறியா? ஓடி வெளியே. ஓடின்னு சொல்றேல்ல. ஏன் இவ்வளவு டிலே பண்றீங்க? கொஞ்சம் கூட ரெஸ்பான்ட் பண்ணவே மாட்டேங்கறீங்க. சரி, சாரி டாக்டர். உடனே எல்லாத்தையும் மேல் அனுப்புங்க. சரியா டாக்டர், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு. இங்க வேணாம் டாக்டர், உங்ககிட்ட தனியா பேசணும்.
ப்ளீஸ் டாக்டர். ஓ வாங்க. டிலே பண்ணாதீங்க, உடனே அனுப்பு. ஓகே டாக்டர். டாக்டர் சொல்லு, என்ன முக்கியமான விஷயம்? டாக்டர், நர்ஸ் கீதா அவ நம்ம ஹாஸ்பிடல்ல இருக்கிற எல்லா ஸ்டாஃப் கிட்டயும் கையல் ஆபரேஷனுக்கு பணம் கொடுங்கன்னு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். ரொம்ப தீவிரமா ஃபண்ட் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கா டாக்டர். ஸ்டாஃப்ஸும் பயங்கரமா ஹெல்ப் பண்ற மாதிரி தெரியுது. இவளாலேயே கையில ஆபரேஷன் நடந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். அது நடக்க நான் விட மாட்டேன். நீ என்ன பண்றனா? புரிஞ்சிருச்சு டாக்டர். இந்த கீதா பணத்தை எங்க வச்சான்னு தெரியலையே. இங்கதான் வச்சிருக்கியா? அடியே கீதா, கையலோட ஆபரேஷனுக்கு நீ எப்படி பணம் கட்டுறன்னு நான் பாக்குறேன்டி. சொல்றேன்.